Hi viewers and visitors, welcome to our channel MV Builders and Promoters. இதுவரை subscribe பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலையா? subscribe பண்ணிட்டு bell பட்டனையும் click பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரீசேல் ஹவுஸ்னே சொல்லலாம். அந்த ரீசேல் ஹவுஸ் எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம திருச்சி கே நகர்ல ஐயப்ப நகருங்கிற ஏரியால இருக்கு. அது ரீசேல்னே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவு பெயிண்ட் பண்ணி நல்ல பக்காவா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டை சுத்தி மரம் செடி கொடின்னு இயற்கை சூழ்நிலைகளோட அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஏசி போடணும்னு நினைக்கிறீங்களா? அது தேவையே இல்லை. நம்ம வீட்டில் கதவு ஜன்னலை சும்மா திறந்து வச்சிங்கன்னா குலுகுலுன்னு ஜிலு ஜிலுன்னு ஏசி காத்து என்னங்க, எல்லாமே தோத்து போயிடும். ஸோ வாங்க வீட்டோட டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங்கில் இருக்கும், சூப்பர் கிளைமேட் செமையாக இருக்குது. தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புதுசாக கட்டின வீடாக, டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், இந்த மாதிரி மாடல்ஸாக பார்த்துட்டு வந்தோம். அதில் எனக்கு நிறையவே என்கொயரிஸ் வந்துச்சு, விசிட்டிங்கும் வந்துச்சு. அவங்க நிறையா பேர் எங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சாங்க, அது என்னென்னா எனக்கு மெயினான ஏரியாலையும் வேணும், பட்ஜெட் வைஸ் கம்மியாகவும் வேணும், ஒரு 35-30-40 இந்த ரேஞ்சுக்குள்ளே வேணும், ஆனால் மெயினான ஏரியாவில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுவும் ரீசேல் வீடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதை பேஸாக வச்சுட்டு சரி ரீசேல் வீடை பற்றி நம்ம சர்ச் பண்ணோம். நம்ம எம்பி பில்டர்ஸோட டீம் வந்துட்டு சைட்டில் இறங்கி சர்ச் பண்ணோம். அதில் சர்ச் பண்ணதில் உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட்டான வீடு நமக்கு கிடச்சிச்சு. இந்த வீடு இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் ரீசேல் வீடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம கே கே நகர் போக வழியில் எல்ஐசி காலனிக்கு முன்னாடியே திருவள்ளூர் நகர்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு ப்ரெசண்டான ஏரியா தான், சூப்பர் ஏரியா, வீடுமே நல்லா ஒர்த்தான இடம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 1750 சதுகடிகிட்ட லேண்டு. பில்டப்புமே 1000 பக்கம் பண்ணியிருக்காங்க. வீடை கட்டி ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும். ஒர்த்தான வீடு தான். ரேட் வைஸுமே நான் சொன்ன அந்த 30-35 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் இந்த வீடியோ. வீட்டை ஃபுல்லாக பாருங்கள், வீடு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வாங்கணும்னு நினைப்பீங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் பார்க்குவோம். ஃப்ரண்டேஜோட அகலம் பார்த்தீங்கன்னா நேரில் 45 அடிக்கு மேலே இருக்கும். நல்ல ஒரு அகலமான ஃப்ரண்டேஜ் தான். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபோர் வீலர் போகுது அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்துட்டு ஒரு சின்ன சேஃப்டி என்ட்ரி கேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏரியாவை சுற்றி பாருங்களேன், ஏரியாவுக்கு செம்ம ஏரியா. பக்கத்துலேயே வந்துட்டு ரயில்வே கண்ண ட்ராக் இருக்குது. ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதுரை பைபாஸ் வந்து இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோட வீட்டுக்குள்ளே போகும் போர்ட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக மேலே ஷீட்டிங் போட்டு கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குளுமையான ஏரியாங்க, நிறையா மரம் செடி இந்த மாதிரி வச்ச ஒரு நல்ல ஏரியா, சூப்பர் வீடு. இந்த வீட்டில் வந்துட்டு ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்டே இருக்காது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாமகம் இருக்குது, பெரிய மாமகம். அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு நல்ல தண்ணிக்குன்னு ஒரு சம்ப் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு தொட்டி ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த போக வாட்டமே பார்த்தீங்கன்னா ஜெட் மோட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. வீடு சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு செடி கொடி ஓடுது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி, மேலே வந்து மல்லிகைப்பூ இதாகிற மாதிரி அழகாக கீழேருந்து வளர்த்து கொடுத்துருக்காங்க. டிசைனாக இருக்கும் வீடு, எலிவேஷனுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்து ஆர்ச் டிசைன்லாம் பண்ணி சும்மா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தவங்களுக்கு ரீசேல் வீடு மாதிரியே தெரியாது, புது வீடு மாதிரியே இருக்கும். மேலே ஷீட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேஸை எவ்வளோ யூஸ் பண்ணலாமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 1000 சதுகடிக்கு வீட்டை பார்க்கும்போது பெரிய அகலமான வீடு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த என்ட்ரன்ஸே நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் போட்டிக்கவே, அவ்வளோ சூப்பரான வீடு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம், வீட்டில் ஹால் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸை தான் பார்க்குறீங்க. மெயின் என்ட்ரன்ஸ் போக வழியில் ஒரு சேஃப்டி கேட் வச்சு தனியாக ஃபோயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மனன்றதுனால அழகாக நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வைக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி என்ட்ரன்ஸில் ஃபோயோ கொடுத்து நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோயோட சைஸுமே பாருங்க, நல்லா 6x6 ஒரு அகலமான சைஸ் தான், பெயிண்டிங் ஒர்க்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வீட்டோட மெயின் டோரை பார்க்குறீங்க,
இந்த மெயின் டோர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு பழைய மாடல் டிசைனில் பண்ணது. கிட்டத்தட்ட இதோட திக்னஸ் மட்டுமே வந்துட்டு 8 இன்ச்க்கு 6 இன்ச் அகலமான ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம்லாம் இப்போ இந்தளவு பண்ணுறதில்ல, முன்னாடி பண்ண வீடுன்றதுனால இந்தளவு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த நில மாடலுமே பாருங்களேன், இது எதுக்காக இந்த மாதிரி கொடுக்காங்கன்னா, முன்னாடிலாம் இந்த ஃபார்மேட் இருந்துச்சு. வீடு கட்டினாக்க வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது தலை குனிஞ்சு கீழே போகணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக எப்போவுமே ஒரு 5 அடியில் இந்த மாதிரி ஒரு தடுக்க வச்சு பண்ணுவாங்க. இப்போ அதையாக ஃபாலோ பண்ணுறதுல இந்த வீட்டில் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வாஸ்துப்படி இது ஒரு நல்ல முக, அதனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே தலை குனிஞ்சு தான் வகுனு யாராக இருந்தாலும் அப்படின்றதுக்காக பண்ணது தான், அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஃப்ரேம் காஸ்ட்டே அந்த காலத்தையே கிடச்ச ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒர்த்தான மகன் தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ் பேக்கில் பண்ண வீடுன்றதுனால இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் யாரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த வீட்டுக்கு. வீட்டோட ஹால் பார்க்குவீங்க, ஹால் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு அகலமான ஹால் தான். கிட்டத்தட்ட இந்த ஹாலோட நீளம் வந்து 20 அடி இருக்கும். 20 அடிக்கு அகௌண்ட் 10 அடிக்கு மேலே ஹால் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. சீலிங்லேயுமே வந்துட்டு அந்த காவனிஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காவனிஸ் டிசைன்லலாம் பெயிண்டிங் அடித்து அழகாக காட்டிடுவாங்க. 10 இயர்ஸ் ஆன வீடு மாதிரியே இருக்காது, வீடு நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். விண்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அகலமான விண்டோ. விண்டோட சைஸ் மட்டுமே வந்துட்டு 8 அடிக்கு 4 அடி அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு ஷோகேஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, டிவி ஷோகேஸ் மாதிரி. இதுலேயே நம்ம பூஜா மாடல்லையும் வச்சுக்கலாம். அழகாக என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. சுவிட்சஸ் எல்லாமே ஒரு நார்மல் சுவிட்சஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ வாங்க இந்த வீட்டில் இருக்க பெட்ரூமாக பார்க்கலாம். வீட்டோட சனிமுலையில் அழகாக பெட்ரூம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x10 நல்லா அகலமான சைஸ் தான், சூப்பராக இருக்குது. டைல்ஸ் எல்லாமே அழகாக 1x1 அந்த டைல்ஸ் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க. அண்டு கபோர்டுமே தனியாக கொடுத்துருக்காங்க. கபோர்டுக்காக நம்ம தேவைன்னா வுட் ஒர்க் தனியாக பண்ணிக்கலாம். லாஃப்ட்டுக்கான போர்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது பெட்ரூமுக்கு போட்டுருக்க டோருமே வந்துட்டு நல்லா எடுத்து செதுக்கின ஒரு டோர் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அழகாக ஒரு பெருமாள் படம் இருக்க மாதிரி அழகாக செதுக்கி சூப்பராக கொடுத்துருக்காங்க டோருமே. அண்டு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க, செகண்ட் பெட்ரூமோட சைஸுமே கிட்டத்தட்ட 10 அடிக்கு 10 அடின்ற நகரா அகமான சைஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா மார்பிள் ஒட்டியிருக்காங்க. வீடு நல்லா குழுக்குழுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். கபோர்டுக்காக தனியாக ஒரு செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லாஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷன் வைஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சம்ப்பு பொசிஷன் கொடுத்து காவேரி தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணியை சக் பண்ணி டேங்க்குக்கு ஏற்றுக்காக இந்த மோட்டர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அது வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மழை பெஞ்சா ப்ராப்ளம் வருது, அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. வீடு ஃபுல்லாகவே அழகாக ரெனவேட் பண்ணிட்டுருக்காங்க, பார்க்க புதுமொழி வீடு மாதிரியே தெரியும். கதவுமே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியான கதவு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. டிசைன் பண்ணி ஒரு டிசைன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசிக்கான பொசிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏசி சுவிட்சுமே நல்ல குவாலிட்டியான சுவிட்ச் தான், எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. சூப்பராக இருக்கும் இந்த வீடு. நான் இந்த வீட்டில் கிச்சன் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வீட்டோட கிச்சன் பார்க்குவீங்க, கிச்சன் அழகாக வாஸ்துப்படி அழகாக போட்டுருக்காங்க. சவுத் ஈஸ்ட்டுக்கான அக்னி மூலையில். அண்ட் கிச்சனோட சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான சைஸ் தான், 10x8 ஒரு அகலமான சைஸ் தான். கிச்சன்லேயுமே மார்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சன் டேபிள் பாருங்களேன், டேபிள் வந்து ரெட் கலர் கிரானைட் ஒட்டியிருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்கும். உங்கள் யூசேஜ் வைஸ் நல்லா பெருசான கிச்சன் தான், நல்லா ஸ்பேசஸாக கொடுத்து எஸ்எஸில் சிங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் பாருங்கள், நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு லாஃப்ட் பொசிஷனும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கிச்சன்லேருந்து ஒரு பேக் டோர் என்ட்ரி கொடுத்து கிச்சன்லேருந்து ரெண்டு பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி, தனித்தனியாக குளிக்கிறதுக்கு தனியாக, டாய்லெட் தனியான்ற மாதிரி தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். வாஷ் பேசின்மே வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு அருமையான வீடுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ஒத்தான வீடு. மாடிக்கு போக படிக்கட்டை தான் பார்க்குவீங்க. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு எம்எஸில் வந்துட்டு கில் பண்ணி கொடுத்துருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. வாங்க மாடியில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
ஏழு அடி மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூஃப் மாதிரி கொடுத்து ஃபோயகோட மேலே வந்து ஏழு அடி மட்டத்துக்கு ரூஃப் வாங்கி கொடுத்து அழகாக அதில் படி ஏறி மேலே போக மாதிரி கொடுத்துருக்காங்க. பொசிஷன்ஸ் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். என்ட்ரன்ஸில் ஆச்சு மாதிரி எலிவேஷனுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைனு. இதான் அந்த சொன்ன அந்த கொடி. இதில் வந்துட்டு மளிகைப்பூ வரும். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த மளிகைப்பூ வந்துட்டு இந்த ரூஃப் ஃபுல்லாக படகு விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மாமகம், எவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஏரியா சுற்றி எவ்வளோ அழகாக இருப்பாங்க. சுற்றி இவ்வளோ வீட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான வீடு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். மாடியில் பார்த்தீங்கன்னா பேகப்பட்டுவாக 9-inch வால் தான் கட்டியிருக்காங்க. சேஃப்டி பற்றின பிரச்சனை இல்லை. அந்த டைல்ஸுமே வந்துட்டு கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெட் ஆக்சைட் கல் போட்டுருக்காங்க. இப்போ வீடு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த ஏரியா சுற்றி பாருங்க எவ்வளோ சூப்பரான லொக்கேஷன் பாருங்க. சரியான மண்ணுங்க, சரியான தண்ணி வளம். இங்கே தண்ணி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இங்கே போக வாட்டர் எல்லாமே 30 அடியிலேயே நமக்கு தண்ணி கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தனியாக காவேரி தண்ணியோ இல்லை ஆகவோ எதுவும் போடணும்னு அவசியமே இல்லை. சூப்பரான தண்ணி இங்கே போக வாட்டர். அந்த டேங்க்குமே பாருங்கள் நல்லா ஒரு 1000 லிட்டர் ஒயிட் கலர் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். கரெக்டாக வீட்டோட சவுத் வெஸ்ட் மூலையில் எல்லாமே வாஸ்துப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அழகான வீடு. மாடி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. சுற்றி பாருங்கள் மற்ற வீடெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ரொம்பவே எக்ஸலண்டான வீடு. நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போவே வந்துட்டு எவ்வளோ அளவு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீட்டில் ஒரு சின்ன க்ராக் கூட பார்க்க முடியல. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. பெயிண்டிங் அடிச்சு உங்களுக்கு புது வீடு மாதிரியே கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்டுமே பாருங்களேன், ரொம்ப ஒர்த்தபிளான பட்ஜெட் தான். கிட்டத்தட்ட ஒரு 35 lakh ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். இந்த ஏன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா எவ்வளோ வருது, 1750 கிட்டே வருது லேண்டு ஏரியா மட்டுமே. இந்த ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம். எல்லாமே குறைஞ்சபட்சம் 1500 குறைச்சி யாருமே தர மாட்டாங்க. 1500 கொஞ்சம் உள்ளே வருதுன்றதுனால தான் 1500 சொல்கிறாங்க. இல்லை மெயின்லனா நீங்கள் 5000 கொடுக்கணும். கொஞ்சம் தள்ளி வந்தால் 2000 குறையாமல் தர மாட்டாங்க. இதை நீங்கள் 1500 மினிமமாக கால்குலேட் பண்ணுங்களேன். 1700 1500 இந்த இடத்தோட காஸ்ட் மட்டுமே 25 lakh தொட்டுக்கும். பேலன்ஸ் ஒரு 10 lakh தான் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. அருமையாக தான் இருக்குது. இந்த வீடு சூப்பராக இருக்குது. பார்க்க புது வீடு மாதிரியே இருக்குது. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தான வீடு. பார்க்க எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுனாக்கா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு கால் பண்ணிட்டு சைட்டை வந்து பார்க்க பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தா சீக்கிரமாக முடிஞ்சிடும். எந்தளவு சீக்கிரமாக வீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ரீசேல் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பட்ஜெட் கம்மியாக கார்பரேஷன் லிமிட்டில் மெயினான ஏரியாவில் வேணும்னு கேட்டாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒர்த்தபிளான வீடு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சிறப்பான வீடாக அமையும். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம இனிமேல் ஏதாவது ரீசேல் வீடு வந்தாலும் பார்ப்போம். அண்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்க வீடு, டியூப்ளெக்ஸ் வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட் மாடல், லேண்டு அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வீடியோ தொடர்ந்து எல்லாத்தையுமே பார்ப்போம். நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். எப்படி பண்ணுவோன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.